மஞ்சளிக்கா வீடத்தில் இளம்பெண் உருவ திடீரென்று ரயில் பயணிகளை பயமுறுத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பழங்கால வங்காள கதைகளில் மஞ்சளிக்கா என்ற பெண்ணின் மூதாதையர்கள் அழிக்கப்பட்டு அந்த பெண் கடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் விரும்பிய நபரை அவரது சகோதரி திருமணம் செய்ததாகவும் இதனால் உயிரிழந்த மஞ்சளிக்கா ஆவியாகி பல பயங்கரமான சம்பவங்களை அரங்கேற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பிரான்ஷோ தயாரிக்கும் ஒரு குழுவை சேர்ந்த இளம்பெண் மஞ்சளிக்கா வீடத்துடன் நொய்டா ரயில் நிலையத்திலிருந்த ரயிலில் ஏறி பயணிகளை பயமுறுத்தினார். அவர் அணிந்திருந்த மஞ்சள் வண்ண ஆடை, தலைவிரி கோலம், சிதலமடைந்த மேக்கப் போன்றவற்றை கண்ட பயணிகள் ஒரு நிமிடம் பயந்து விட்டனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. நேபாளத்தில் இன்று பிற்பகல் 2:30 நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு நாட்டின் தலைநகர் டெல்லியிலும் எதிரொலித்தது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவான நிலநடுக்கத்தின் மையப்பகுதி சிப்ரோ நகருக்கு 25 கிலோமீட்டர் தென்மேற்கில் காணப்பட்டது. நேபாள நிலநடுக்கத்தின் அதிர்வலைகள் தலைநகர் டெல்லி, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலும் உணரப்பட்டது. தலைநகர் டெல்லியில் உள்ள வீடுகள் குலுங்கின. கட்டடங்கள், வீட்டு மக்கள் வெளியேறின. சீலிங் ஃபேன்கள் ஆடிய நிலையில் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. சண்டிகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் ஒன்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் உடனடியாக நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டு மோப்ப நாய்களின் உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சண்டிகர் நகரின் செக்டர் 43 உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடனடியாக அந்த நீதிமன்றத்திற்கு விரைந்த காவல்துறையினர் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் தீவிரவாத தடுப்பு போலீசார், அதிரடி படையினர் என பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் சுக்சிந்தர் சிங் சுகு டெல்லியில் பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். 2 பயணமாக டெல்லி சென்றுள்ள இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு நேற்று டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய இல்லத்தில் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியுள்ளார். சந்திப்பின் போது மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாக சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார். இணையத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் மருத்துவ கருத்துக்களை தெரிவித்த விவகாரம் தொடர்பாக சித்த மருத்துவர் ஷர்மிகா இந்திய மருத்துவ கவுன்சில் முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். சென்னை அரும்பாக்கம் சித்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள இயக்குநரக அலுவலகத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் முன்பு ஆஜரான அவரிடம் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. சித்த மருத்துவ முதல்வர் கனகவல்லி, மாநில மருந்து ஆய்வாளர் மீனஷா, மருந்து ஆய்வாளர் உட்பட 4 பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து வரும் 10ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க சித்த மருத்துவர் ஷர்மிகாவிற்கு இந்திய மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. வந்து நொங்கு சாப்பிட்டனா இந்த மாதிரி ஒரு உடம்பு வந்து பெருசாகுங்கிற மாதிரியும், அப்புறம் வந்து கேன்சர் வந்து ரோல் பண்ணி படுத்துகிறப்ப கேன்சர் வருங்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இதாக இருந்துச்சு. ஸோ நம்ம அவங்ககிட்ட காப்பி கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் தேர் ரிசீவிங் தேர் எக்ஸ்பிளேஷன் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட். இன்னைக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன் வந்து ஓரலாக கொடுத்தாங்க, பட் இட் ஹேஸ் டு பி இன் ரைட்டிங். காப்பி வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக கேட்டாங்க என்னன்ட்டு கேட்டுட்டு அது அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமா கொடுக்க சொல்லியிருக்கோம். பாரிஸில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் இயற்கை உபாதை கழித்த விவகாரத்தை தெரியப்படுத்தாததால் ஏர் இந்தியாவிற்கு விமான ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு அதிகாரி 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி பாரிஸிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் பயணி ஒருவர் காலியாக இருந்த இருக்கை மட்டும் பெண் பயணி ஒருவரின் போர்வையிலும் இயற்கை உபாதை கழித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக தகவல் அளிக்காத காரணத்தினால் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த நவம்பர் 26ஆம் தேதி நியூயார்க்கிலிருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணி பெண் மீது இயற்கை உபாதை கழித்த விவகாரத்திலும் ஏர் இந்தியாவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
கோவையில் 8 வயது சிறுவன் மீது கார் ஏறிய தொடர்பான பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவை போத்தனூர் வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பஷித் என்பவருடைய மகன் ரைபுதீன் சைக்கிள் ஓட்டி சென்றபோது அங்கு சையத் முகமது பெரேஷ் என்பவர் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத வகையில் திடீரென்று வேகம் அதிகரித்த நிலையில் அச்சிறுவன் மீது கார் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அச்சிறுவன் வழியிலேயே உயிரிழந்தான். இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் உடனடியாக கைது செய்யப்படாதது அங்குள்ள மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி தலைமையிலான இந்திய ஒற்றுமை யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே நடைபெற்று வருகிறது. கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி தமிழகத்தின் குமரியில் தொடங்கிய யாத்திரை வரும் 30ஆம் தேதி காஷ்மீர் நகரிலும் முடிவடைகிறது. அன்றைய தினம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை முடிக்கிறார் ராகுல் காந்தி. இதையொட்டி ஸ்ரீநகரை நோக்கிய ராகுல் காந்தியின் நடைப்பயணம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வருகிறது. இன்றைய நடைப்பயணத்தை பலத்த பாதுகாப்புக்கிடையே சிட்னி பைபாஸ் நக்ரோட்டா பகுதியிலிருந்து ராகுல் காந்தி தொடங்கினார். இதனிடையே ராகுல் காந்தியுடன் ஒற்றுமை நடைப்பயணத்தில் பிரபல பாலிவுட் நடிகை ஊர்மிளா பங்கேற்றுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மவு மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணி நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்த மருத்துவரை கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் மீது கோபமடைந்த மருத்துவர் ஹெல்மெட்டை எடுத்து வீசினார். மேலும் தனது ஊழியர்களை அழைத்து அந்த பத்திரிகையாளரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுமாறு மருத்துவர் உத்தரவிட்டார். இதனை அருகிலிருந்த யாரோ வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். மருத்துவரின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி வருகின்றனர். ये मेरा मोबाइल छीन लिया है और मार दीजिए। देखिए ये हेलमेट चला के मार रहे हैं और बैठे हुए हैं और ये मेरा मोबाइल छीन लिया है और मार दीजिए। देखिए ये हेलमेट चला के मार रहे हैं और ராஜஸ்தான் மாநிலத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணிமாறுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆசிரியரை பிரிய மனமில்லாத மாணவர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அழுது கொண்டே பிரியாவிடை அளித்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் முண்டவர் பகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் பள்ளி ஒன்றில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் தலைமை ஆசிரியரை பிரிய மனமில்லாத கிராம மக்கள் ஆசிரியரை குதிரையில் உருளுமாக அழைத்து சென்றனர். மாணவர்களும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அழுது கொண்டே சென்றுள்ளனர். இதனை கவனத்தில் எடுத்த ராஜஸ்தான் கல்வி நிர்வாகம் மீண்டும் தலைமை ஆசிரியரை அதே கிராமத்தில் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். இந்திய ஒற்றுமை யாத்திரையின் நிறைவு விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. மொத்தம் 3,970 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டுள்ள ராகுலின் யாத்திரை வரும் 30ஆம் தேதி ஸ்ரீநகரில் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் நிறைவு விழாவில் பங்கேற்க சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட 23 கட்சிகளுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. அகிலேஷ் யாதவ், மாயாவதி உள்ளிட்ட தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் ராகுல் காந்தி தேசிய கொடி ஏற்றும் போது அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் அலுவலகங்களில் கொடியேற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.